கவனி, கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. அப்ப இந்த கூம்பு உருவாகிறதுக்கு அவங்க எந்த வடிவ துணியை பயன்படுத்திருக்காங்கன்னா செவ்வக வடிவ கித்தான். இதனுடைய ஆரம் எவ்வளவு? 7 மீட்டர். எவ்வளோடாக்கன்னா 7 மீட்டர். உயரம் எவ்வளவு? 24 மீட்டர். சரி மிஸ், இது இருக்குது, எதுக்கு மிஸ் இந்த படம் வச்சிருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல கண்ணி, செவ்வக வடிவ கித்தான்னு கொடுத்ததுனால இந்த கடைகள்ல பாத்திருக்கீங்களா, கள்ளக்கொட்டை போட்டு தர்றதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் மாதிரி வச்சிருப்பாங்க, டக்கு நம்ம கேட்ட உடனே இது மாதிரி கோன் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்காகத்தான் இதை இந்த படத்தை நான் வச்சேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்னு. அப்ப ரொட்டேட் பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப இந்த வளைபரப்பு இருக்குது இல்ல, கூம்பினுடைய வளைபரப்பு தான் என்னது? அந்த ரெக்டாங்குலர் ஷீட், அந்த செவ்வக வடிவ தாளினுடைய பரப்பு. செவ்வக வடிவ தாளினுடைய பரப்பு வந்து எது? இந்த கூம்பினுடைய வளைபரப்பு. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை, அதுக்காக தான் இந்த படத்தை இங்க வச்ச. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கூம்பின் வளைபரப்பை முத கண்டுபிடிக்கணும். என்னடி கண்ணு கண்டுபிடிக்கணும்? கூம்பின் வளைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய நீளம் கேக்குறாங்க. அப்ப இந்த பரப்புல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும், சரியா? இப்ப என்ன அப்படின்றது? கூம்பின் வளைபரப்பு. ஏன் மிஸ் கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிக்கணும்? ஏன்னா கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு கித்தானின் பரப்பு. புரியுது அடிக்கண்ண? கித்தானின் பரப்பு. கித்தான் என்ன வடிவம்? செவ்வகம். புரிஞ்சுதா புரியலையா? அப்ப கூம்பின் வளைபரப்பு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கித்தானின் பரப்பு இப்ப கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நீளம் தெரியாது நமக்கு. அதனால கூம்பின் வளைபரப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கூம்பின் வளைபரப்புக்கு என்ன சூத்திரம் இங்க? பை ஆர் எல். புரியுதா? என்னடாக்கனா கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு பை ஆர் எல் சதுர அலகுகள், சரியா? இப்ப ஆனா இங்க என்ன கொடுத்துருக்குது? உயரமும் ஆரமும் தான் கொடுத்திருக்கு. அப்ப எல் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்க முடியாதா? எல் ஈக்குவல் டு இது என்னது? செங்கோண முக்கோணம். எல்ன்றது என்னது? கர்ணம். அப்ப கர்ண செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப எல் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் எல் ஆர் ஸ்கொயர். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இது என்ன? பிதாகரஸ் தேற்றத்து பிரகாரம் இதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இப்ப ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எச் எவ்வளவு? 24 ஸ்கொயர் பிளஸ் ஆரம் எவ்வளவு? 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24 பெருக்கல் 24. ரைட் அடிக்கண்ண? நன்னாங்கு 16, மிச்சம் 1, நாளையும் நாளையும் கூட்டினோம்னா 8 8 2 16 16 1 17, மிச்சம் 1 2 2 4 4 1 5. நான் வந்து வேத கணித முறையில பெருக்கிறேன், நீங்க எப்பவும் போல பெருக்கிக்கோங்க. அப்ப 576 கூட்ட 7 7 49. இப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 9 10 15, மிச்சம் 1 8 2 10 12, 625. ரூட் ஆஃப் 625 என்னது? 25 மீட்டர். எப்படி மிஸ் 25 கண்டுபிடிக்கிறீங்க? நான் தான் சொன்னல இந்த 5 முடியக்கூடியது வந்து ரொம்ப எளிமையான ஒன்று, புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா நீ எப்போதும் போல கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 5 5 25, அது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். 625 அப்படின்னா நல்லா கவனிங்க, 2 பெருக்கல் 3 6, அப்ப 2, அது மாதிரி வேத கணித முறையில போடணும். நீங்க இல்ல, நீங்க எப்போதும் போல போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. ஃபேக்ட் ப்ரைஸ்ல கூட போடுறா கண்ணுதா. 625 5 5 1 5 5, மிச்சம் 1 2 5 10 5 5 25 5 2 5 10 5 25 5 5. அப்ப என்னது வர்க்க மூலமா? அப்ப என்ன எடுக்கணும்? ரூட் ஆஃப் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5, 2 5 5 2 5 5, அப்ப 5 பெருக்கல் 5 25. புரியுதா? நான் இப்படி போடுறதுனாலும் போடு, இல்ல டக்குன்னு வேற கணித முறையில போடுறதுனாலும் போடுங்க, எப்படி வேணாலும் போ. 25 மீட்டர். ஏன்னா எல் தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்?
22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு 7 பெருக்கல் 25 சரியா அடிக்கணும் அப்ப என்ன வரும் 7 7 கேன்சல் ஆயிடும் அப்ப 22 பெருக்கல் 25 22 பெருக்கல் 25 எவ்வளவு அடிக்கணும் 550 எப்படி எப்படி மிஸ் பெருக்கிறது ஒண்ணும் கிடையாதா 20 பெருக்கல் 25 2 25 எவ்வளவு 50 அப்ப 500 அதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னது 22 அப்ப 2 25 50 அப்ப 550 கண்ணா நீங்க எப்பவும் பெருக்குற மாதிரியே நீங்க பெருக்கிக்கோங்க அதனால தப்பு இல்லை எனக்கு இப்படி தான் பழக்கம் அதனால நான் இப்படி பெருக்குறேன் ரைட்டா அப்ப இது என்னது மீட்டர் ஸ்கொயர் இல்லட்டி சதுர மீட்டர் அதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சொன்னமா கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு கித்தானின் பரப்புனு சொன்னமா சொல்லலையா அப்ப கித்தானின் பரப்புன்றது கவனி கித்தானின் பரப்பு அப்படின்றது கித்தானினுடைய நீளம் பெருக்கல் கித்தானின் அகலம் கித்தானின் பரப்பு நத்திங் பட் என்னது கூம்பின் வளைபரப்பு கூம்பின் வளைபரப்பு அப்ப நமக்கு என்ன வேணும் கித்தானுடைய நீளம் வேணுமா அப்ப கித்தானின் நீளம் ஈக்குவல் டு கொஞ்சம் சின்னதா எழுதிக்கலாம் இடம் பார்த்தா கித்தானின் நீளம் வேணும் அப்ப கித்தானின் நீளம் ஈக்குவல் டு என்னது கித்தானின் பரப்பு இவ்வளவு பெருசெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை கண்ணு டைம் பத்தாது கித்தானின் பரப்பு டிவைடட் பை கித்தானின் அகலம் ஏன்டா அதை நான் கித்தானின் அகலம்னு கொடுக்குறேன் அகலம் கொடுத்துருக்காங்க கித்தானின் அகலம் சரியா இந்த படத்தை டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதிக்கலாம் இப்ப ரைட்டா இப்ப கித்தானின் பரப்பு எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் 550 ரைட்டா அடிக்கண்ண இதை பாருங்க இல்லாட்டி இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு கொண்டு போறேன் 550 டிவைடட் பை என்ன அடிக்கண்ண 4 ஈக்குவல் டு என்னது கித்தானின் நீளம் ரைட்டா அப்ப 550 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்னது கித்தானின் நீளம் செவ்வக வடிவ கித்தானின் நீளம்னு எழுதலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ரைட்டா இப்ப இத வகுக்கணும் இத என்ன பண்ணும் வகுக்கணும் 550 டிவைடட் பை 4 இப்ப என்ன போடலாம் 1 4 4 மிச்சம் 1 அடுத்து என்னது 15 3 4 12 மிச்சம் 3 30 7 4 28 மிச்சம் 2 அப்ப புள்ளி வச்சுட்டு இங்க பூஜ்யம் சேர்க்கிறோம் அப்ப என்னது 5 4 20 சரியா அடிக்கண்ணு அப்ப இங்க என்ன வரும் சாரி ஈக்குவல் டிங்க வேண்டாம் 137.5 மீட்டர் ஈக்குவல் டு கித்தானின் நீளம் கித்தானின் நீளம் ஈக்குவல் டு என்னது 137.5 இப்ப இதுல எதெல்லாம் விடை இந்த எல் ஒண்ணு கண்டுபிடிச்சோமா இங்க ஒண்ணு அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோம் கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிச்சோமா இங்க ஒண்ணு இது இந்த மூணு விடையும் இருக்கணும் 5 மார்க்கா இருந்தா இந்த மூணுமே 2 மார்க்கா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த எல் வந்து இவ்வளவு விவரமா கண்டுபிடிக்கணும்ல டக்குன்னு ஒரே 2 ஸ்டெப்ல கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் சரியாடி கண்ணே புரியுதா புரியுதா புரியலையா நான் சொல்றது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படி ஏன் இந்த செவ்வக வடிவ தாளுன்றதுக்காக தான் அந்த நிலக்கல்ல இது கொடுத்தேன் ஏன்னா கடைகள்ல பாத்திருப்பீங்க அதனால என்னடா அது செவ்வகம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது சரியா புரிஞ்சு